VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் AudioLab ஆப்பில் உள்ள மிக்ஸ் ஆடியோ டூலை பயன்படுத்தி பாடல்களுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் செட் பண்ணுவது, 2-3 பாடல்களை ஒன்றாக இணைப்பது மற்றும் பாடல்களுக்கு பேக்ரவுண்டில் மேலும் பல எஃபெக்ட்களை ஆட் செய்வது எப்படி என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் பிளே ஸ்டோரில் ஆடியோ லேப்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இந்த லோகோ உள்ள அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதால் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நாம் போன வீடியோவில் ஆடியோ லேபில் உள்ள டூல்களில் ஒன்றான ட்ரிம் ஆடியோ டூலை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் இந்த வீடியோவில் ஆடியோ லேபில் உள்ள மிக்ஸ் ஆடியோ டூலை பற்றி இப்போது பார்ப்போம். ஆடியோ லேப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மிக்ஸ் ஆடியோ டூலை செலக்ட் பண்ணதும் நீங்கள் எந்த ஆடியோவிற்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஆடியோ ப்ளே ஆகும். இப்போ தான் நம்ம சேனலை முத முறை, அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆடியோவிற்கு பேக்ரவுண்ட் செட் பண்ண இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட் ஆடியோவினுடைய வால்யூமை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு இந்த இடத்துல உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். உங்களுக்கு தேவையான அளவிற்கு சவுண்டை கம்மி பண்ணிக்கோங்க. ஏனெனில் பேக்ரவுண்ட் ஆடியோவினுடைய வால்யூம் அதிகமாக இருந்தால் மெயின் ஆடியோவை கேட்க முடியாமல் போகலாம் என்பதால். அடுத்து உங்களுக்கு ஆடியோ எந்த இடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டும், எந்த இடத்தில் முடிய வேண்டும் என்பதை இந்த ஸ்கேலை பயன்படுத்தி வீடியோவில் தெரிவது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆடியோ சரியாக உள்ளதா என்பதை ப்ரிவ்யூ பார்க்க இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆடியோ கரெக்டாக மிக்ஸ் ஆகி உள்ளதா என்பதை செக் பண்ணிக்க முடியும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உள்ள டிக் மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ மீண்டும் ப்ளே ஆகும், அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆடியோவிற்கு பேக்ரவுண்டில் மேலும் பல எஃபெக்ட்களை ஆட் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த எஃபெக்ட் வேண்டுமானாலும் டச் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ரிவ்யூவை பார்க்க இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். அதே போன்று அதனுடைய ஈக்குவலைசரை சேஞ்ச் பண்ண இந்த ஆப்ஷன்களை பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் ஒரு எஃபெக்ட் டச் பண்ணிட்ட பிறகு அந்த எஃபெக்டை ரிமூவ் பண்ண அந்த எஃபெக்ட் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் ரிமூவ் ஆகிடும். அடுத்து ஈக்குவலைசர் ஆப்ஷன் மூலமாக ஆடியோவினுடைய பேஸ் பிச் அனைத்தும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான எஃபெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உள்ள சேவ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண ஆடியோவை அலாரமாக அல்லது நோட்டிஃபிகேஷனாக அல்லது உங்களுடைய மொபைல் ரிங்டோனாக செட் பண்ண போகிறீங்கன்னா அதற்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவும் செட் பண்ணலன்னா மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோக்கான நேமை டைப் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஆடியோவானது சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.